சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மலையாளத்தில் இந்த வருஷம் வெளியான பிரமயுகம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான சினிமா அனுபவம் இதில் மொத்தமே மூணு கேரக்டர் தான் ஒரே வீட்டுக்குள்ளே தான் கதை நடக்கும் ஆனால் ஒவ்வொருத்தரும் குறிப்பாக நடிகர் மம்முட்டி நடிப்புல சும்மா மிரட்டியிருப்பார் நீங்கள் எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட்டுகளும் படம் போக போக வரும் வித்தியாசமாக காட்டணுங்கிறதுக்காகவே இந்த படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த கதை பதினேழாம் நூற்றாண்டில் கேரளாவில் இருக்க மலபார் பகுதியில் நடக்குது இவர் தான் அந்த கதையோடைய ஹீரோ இது ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க காட்டு வழியாக வழியில் ரெண்டு பேர் இலைப்பாரிக்கிட்டு இருக்க அப்போது ஒரு வித்தியாசமான பொண்ணு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்ட வராங்க அந்த பொண்ணை பார்த்து இவன் மயங்கிடுறான் ஆனால் ஹீரோவுக்கு ஏதோ தப்பாக தெரியுது இப்போ அந்த பொண்ணு இந்த ஃப்ரெண்டை தனியாக கூட்டிகிட்டு போக அவனுக்கு முத்தம் கொடுக்குறாங்க சடனாக அவனை பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பொண்ணு ஒரு ரத்த காட்டேறி இந்த ஃப்ரெண்டு அங்கேயே இறந்து போயிடுறான் இந்த இடத்துல டெராராக டைட்டில் கார்டாக போடுறாங்க இப்போ மறுநாள் ஹீரோ கண்வழிச்சு பார்க்குறாரு ஃப்ரெண்டு கதை முடிஞ்சிருச்சுன்னு இவருக்கு புரியுது இப்போ அங்கிருந்த ஆத்தங்கரையை கிராஸ் பண்ணி போகிறாரு பக்கத்தில் ஒரு அருவி இருக்குது அதையும் தாண்டி போகிறாரு இவருக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிக்குது அப்போ காட்டுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய வீடு இருக்குது கொஞ்சம் பால் அடைஞ்ச மாதிரி இருக்குது இவர் அங்கே போய் ஒரு தேங்காய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்போது அந்த வீட்டோட வேலைக்காரன் வரான் யார் என்னன்னு விசாரிக்கிறான் வெளியே ஆளுங்க இங்கே வந்தால் உடனே எங்கள் எஜமான்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் வான்னு உள்ளே இழுத்துட்டு போகிறான் இப்போ உள்ள இருந்து அந்த வீட்டோட எஜமான் வராரு இதுதான் நம்ம மம்முட்டி இவரும் யார் என்னென்னு ஹீரோ கிட்ட விசாரிக்கிறாரு ஹீரோவும் ஐயா நான் வழி தவறி வந்துட்டேன் பசிக்குது கொஞ்சம் சோறு போடுங்கன்னு கேட்குறாரு என் மனசை வைக்கிற மாதிரி ஏதாவது செய்யே அப்போ சோறு போடுறேன்னு மம்முட்டியும் சொல்கிறாரு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப நல்லா பாட்டு பாட வரும் இவரும் சூப்பராக ஒரு பாட்டை பாடி காமிக்கிறாரு மமுட்டி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு ரொம்ப நல்லா பாடினேன் உள்ளவா உனக்கு அடைக்கலாம் தரேன் ஷோரூம் போடுறேன்னு சொல்கிறாரு ஹீரோ வீட்டுக்குள்ளே போகும்போது மேலே யாரோ சங்கிலியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு சத்தம் இவரும் என்னென்ன சத்தம்னு வேலைக்காரங்கிட்ட கேட்க வேலைக்காரனோ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் எக்காரணத்து கொண்டும் தெக்கு பக்கம் இருக்க அந்த மாடிக்கு போயிடவே கூடாது புரியுதானே சந்திரமுகி நாசர் ரேஞ்சுக்கு பயமுறுத்துறாரு ராத்திரி ஹீரோவுக்கு ருசியான சாப்பாடும் கொடுக்குறாங்க எப்படி தம்பி இருக்குன்னு மம்முட்டியும் கேட்குறாரு ரொம்ப நல்லா இருக்கு ஐயா இந்த காட்டில் இப்படி ஒரு இடமும் சாப்பாடும் கொடுத்ததுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணுன்றாரு இதை கேட்ட மம்முட்டியோட முகமே மாறுது ஏண்டா உனக்கு சாப்பாடு போட்டு இடம் கொடுத்தது நான் கடவுள் இங்கிருந்து வந்தாருன்னு சொல்லி முறைக்கிறாரு அப்படி இல்லையா எல்லாமே கடவுளுடைய தானே இவர் சொல்கிறாரு இல்லை இல்லை இது எல்லாமே விதியால தான் நடக்குதுன்னு மம்முட்டி சொல்கிறாரு இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதன்றாரு நடு ராத்திரி ஹீரோவுக்கு வயிறு கலக்க ஆரம்பிக்குது இவர் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு ஓரமாக ஒதுங்குறாரு அந்த நேரம் கீழே பார்த்தா நிறைய பேரை புதைச்சதுக்கான அடையாளம் இருக்குது நிறைய சமாதி இருக்குது இதை பார்த்து பயந்து போன ஹீரோ மறுபடியும் வீட்டுக்குள்ளே ஓடுறாரு அப்போ மாடியில் மறுபடியும் அந்த சத்தம் கேட்குது இதனால் இவர் வேலைக்காரன் சொன்னதையும் மீறி கதை ஓப்பன் பண்ணி மாடிக்கு போகிறாரு அங்கே ஒரு ரூமுக்குள்ளே யாரும் இருக்க மாதிரி தெரியுது வெளியே இருந்தே ஒரு சங்கிலியால் கட்டி வச்சிருக்காங்க சடனாக அந்த சங்கிலி நகர ஹீரோ சமையல் பயந்து வெளியே ஓடி வந்துடுறாரு இப்போ மறுநாள் காலையில் எழுந்து பார்க்குறாரு மம்முட்டி உட்காந்து தனியாக தாயம் விளையாடிட்டு இருக்காரு உனக்கு இதை விளையாட தெரியுமா தம்பின்னு கேட்குறாரு ஹீரோ ரொம்ப நல்லா தெரியான்னு சொல்ல சரி வா விளையாடலான்னு கூப்பிடுறாரு ஆனால் சும்மா எப்படி விளையாடுறது நீ தோத்துட்டா எனக்கு என்ன தருவேன்னு கேட்குறாரு என்கிட்ட என்னையா இருக்குன்னு இவர் சொல்ல இருக்குது உங்ககிட்ட உன்னுடைய காலம் இருக்கு மனுஷங்கிட்ட விலை மதிக்க முடியாதது அவனுடைய நேரம்தான் நீ தோத்துட்டா எனக்கு அடிமையாக இங்கேயே இருக்கணும் இருந்து வேலையெல்லாம் பார்க்கணும் செய்வியான்னு கேட்குறாரு ஹீரோவுக்கு லைட்டாக பயம் வந்துருது இல்லை நான் விளையாட்டுக்கு வரல இந்தாங்கன்னு சொல்லி அந்த தாயக்கட்டையை கொடுக்குறாரு மமுட்டி வாங்குற மாதிரி கையை நீட்ட வேணும்னே கையை எடுத்துடுறாரு அந்த தாயம் போர்டில் விழுந்து உருண்டுருது இப்போ மமுட்டி பாரு கேம் அணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தான் ஆகணும் வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி சூழ்ச்சி பண்ணுறாரு இதனால் வேற வழி இல்லாமல் ஹீரோவும் சேர்ந்து விளையாட ஹீரோ ரொம்ப நல்லாவே விளையாடுறாரு ஒரு இடத்துல ஹீரோ ஏழு போட்டுடுறாரு இவர் ஜெயிக்கிற ஸ்டேஜில் இருக்கார் ஆனால் டக்குன்னு மமுட்டி முகமே மாறுது அந்த தாயக்கட்டையை உத்து பார்க்க ஏழுன்னு இருந்த தாயம் உருண்டு பன்னெண்டா மாறிடுது பாரு ஆட்டத்தில் நான் தான் ஜெயித்தேன் இனி உன்னுடைய காலம் எனக்கு தான் சொல்லி வில்லங்கமாக சிரிக்கிறாரு இப்போ ஹீரோ சமையல் கட்டுக்கு வராரு நம்ம முதலாளி ஐயாவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு உண்மையிலே அவர் பெரிய ஆள் இல்லைன்னு கேட்குறாரு இந்த வேலை காரணம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த ஆள் ஒரு பயங்கர சூழ்ச்சிக்காரன் அவனை பற்றி தெரியாமல் தேவையில்லாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறான் இப்போ ராத்திரி சாப்பாட்டை மம்முட்டி பயங்கரமாக வெளுத்து கட்டுறாரு எனக்கு பசி இன்னும் அடங்கலை இன்னும் சோறு போடுன்னு கேட்குறாரு ஆனால் வேலைக்காரன் ரொம்ப அலட்சியமாக சாப்பாடெல்லாம் இல்லை தீந்து போச்சுன்னு சொல்கிறான் சரி திரும்ப சமைச்சு கொண்டு வான்னு இவர் சொல்கிறாரு எல்லாம் இல்லைன்னு மறுபடியும் ரொம்ப அலட்சியமாக இவர் முகத்தை கூட பார்க்காம பதில் பேசுகிறான் இதனால் ஹீரோ முன்னாடி மம்முட்டிக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுது அங்கேருந்த சேரை சுரண்ட ஆரம்பிக்கிறாரு இதனால் வீடு பயங்கரமாக குலுங்க ஆரம்பிக்குது சடனாக இவர் கையை நீட்ட அந்த வேலைக்காரன் நேராக நகர்ந்து இவர்கிட்ட வரான் அவன் கழுத்து இவர் கை கிட்டே வந்துடுது என்னடா ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்க நீ தாழ்த்தப்பட்டவன் உனக்கு தெரியாதா நீ எப்போவுமே எனக்கு கீழே தான் சொல்கிறாரு ஹீரோவை அவரை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்ல நீ கேட்டதால் விடுறேன்னு சொல்லி வேலைக்காரனை விட்டுறாரு இப்போ ஹீரோ வேலைக்காரங்கிட்ட வந்து எஜமா உண்மையிலே யாரு இந்த வீடே வித்தியாசமாக இருக்கு இந்த வீட்டை சுற்றி ஒரு பூ கூட பூக்கலை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு கேட்க இந்த வேலைக்காரன்னு ஒரு ஃப்ளேஷ்பேக்க சொல்கிறான் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி மம்முட்டியோட வம்சத்தில் மூதாதையர் ஒருத்தர் இருப்பார் அவர் வாராகின்ற தெய்வத்தை வேண்டிக்கிட்டு பயங்கரமாக தவம் செய்வார் அந்த தெய்வமும் அவர் கண்ணு முன்னாடி தோன்றி ஒரு பெட்டியை கொடுக்குது இதுக்குள்ளே இருக்க சாத்தான் எது கேட்டாலும் செய்யுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருது இப்போ அந்த பெட்டிக்குள்ளேருந்து ஒரு சாத்தானு வெளியே வருது ஆனால் இந்த மூதாதையர் அந்த சாத்தானை கொஞ்சம் கூட மதிக்காமல் அதை ரொம்ப ரேஞ்சுக்கு மோசமாக நடத்துறாரு இது அந்த சாத்தானும் பொறுத்து பொறுத்து பார்க்குது ஒரு நாள் அந்த மூதாதையர் பயங்கரமாக குடிச்சிட்டு மட்டையாயிடுறாரு இதான் நமக்கான நேரம்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சாத்தான் என் வாய்க்குள்ள பாருங்க உங்களுக்கு சொர்க்கம் தெரியும்னு சொல்ல இந்த மூதாதையரும் உத்து பார்க்குறாரு அந்த சாத்தான் அவரோட உயிரை அப்படியே உறிஞ்சி எடுத்துருது அதுக்கப்புறமா அவர் வம்சத்தில் வந்த அடுத்தடுத்த வாரிசுங்க எல்லாரையுமே அந்த சாத்தான் சாக அடிச்சிருது இப்போ கடைசியாக அந்த வம்சத்தில் மிஞ்சி இருக்கிறது மமுட்டி மட்டும்தான் இவர் அந்த சாத்தானை எதிர்த்து நேருக்கு நேராக சண்டை போட்டு கடைசியாக அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு இந்த விஷயத்தெல்லாம் அந்த வேலைக்காரன் சொல்கிறான் அப்போ நம்ம எஜமான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்த்துக்கோன்னு பில்டப் கொடுக்குறான் ஆனால் இதையெல்லாம் கேட்டு ஹீரோவுக்கு செம்மையாக பயம் வந்துடுது இங்கேருந்து தப்பிச்சா போதும்னு மறுநாள் வேலைக்காரங்கிட்ட வந்து நான் இங்கிருந்து போக போகிறேன் நீங்களும் வாங்க போயிட்லான்னு கூப்பிட்றான் டேய் காமெடி பண்ணாதப்போ நான்லாம் வரலன்னு வேலைக்காரன் அலட்சியப்படுத்துறாரு இதனால் ஹீரோவும் கொஞ்சோண்டு சாப்பாடை மூட்டை கட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆனால் மம்முட்டி வந்து வழி மறிச்சிடறாரு என்ன தம்பி கிளம்பிட்டீங்களா சொல்லிட்டு இல்லை போகணும் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்புறீங்களே சரி வெளியே மழை பெய்யுது பொறுத்து போங்கன்னு சொல்கிறாரு பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு அடிக்குது என்ன இருந்தாலும் வளர்றான்னு ஹீரோவை முழிக்க சடனாக மமுட்டி சொன்னதுக்கப்புறம் வெளியே பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது ஸோ மலையை வர வச்சதே மமுட்டி தான் சொல்லி ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு இப்போ ஹீரோ மம்முட்டி மமுட்டி வந்து தம்பி உங்களை மாதிரி தான் ஒருத்தன் வழி தவறி இந்த இடத்துக்கு வந்தான் ஆனால் அவன் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான் அதனால் ஆறு அடியில் ஒரு குழியை தோண்டி அவனுக்கு நிம்மதியான ஒரு உறக்கத்தை கொடுத்துட்டேன் இப்போ அவன் பின்னாடி இருக்கான்னு சொல்கிறாரு அதாவது அவனை கொண்டுட்டேங்கிறது தான் சிம்பாலிக்காக சொல்கிறாரு இதை கேட்டதுக்கு ஹீரோவால் நிம்மதியாக இருக்கவே முடியல மழை பேஞ்சாலும் பரவாயில்ல எஸ்கேப் வரலான்னு வெளியே வராரு அந்த நேரம் இந்த வேலைக்காரன் வேறு ஆறு அடியில் ஒரு குழியை தோண்டிகிட்டு இருக்கான் நமக்கு தான் குழி வெட்டுறாங்க போலன்னு பயந்துக்கிட்டு ஹீரோ அங்கேருந்து வேக வேகமாக எஸ்கேப் ஆகுறாரு அந்த வீட்டு லிமிட்டை தாண்டி போன உடனே இவருக்கு வயிறு பயங்கரமாக வலிக்குது நடக்க முடியாமல் அப்படியே கீழே விழுந்து தவழ்ந்துக்கிட்டே போகிறாரு ரத்த ரத்தமாக வாந்தி எடுக்கிறாரு இந்த வீட்டை தாண்டி வரவும் தான் நமக்கு இந்த நிலைமேன்னு இவருக்கு புரியுது இதனால் மறுபடியும் வீட்டை நோக்கி வர இங்கே மம்முட்டி நின்றுட்டு இருக்காரு என்ன தம்பி திரும்பவும் சொல்லாமே போறீங்க பார்த்தீங்களா இது மரியாதையா அதனால் நான் கொடுத்த தண்டனை தான் இதுன்னு சொல்கிறாரு ஹீரோவை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இவர் காலில் விழ நான் மனசு வைக்காமல் இங்கேருந்து நீ எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு இந்த இடத்துல இன்ட்ரவல் இப்போ செகண்ட் ஆஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னோடய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க தான் தினமும் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் அது நிறைய பேருக்கு போய் சேரும் வாங்க செகண்ட் ஆஃப்குள்ளே போகலாம் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஹீரோவும் கண்மொழிக்கிறாரு ரத்த வாந்தி நின்றுது அந்த வேலைக்காரனும் ஏதோ மூலிகை மருந்து மாதிரி இவருக்கு அரைச்சி கொடுக்குறான் இங்கேருந்து போகாதன்னு சொன்னனே கேட்டியா நீ நினச்சாலும் இங்கேருந்து போக முடியாது நானும் உன்ன மாதிரி தான் இங்கே வந்து மாட்டிகிட்ருக்கேன் உனக்கு தெரியாத ரகசியத்தை சொல்கிறேன் வான்னு மாடியில் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு அங்கே ஒரு டெட்பாடி இருக்குது இங்கே தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு அந்த துணியை ரிமூவ் பண்ணி பார்த்தா உள்ளே டெட்பாடியாக கிடக்கிறது மமுட்டி தான் அதிருந்து போன ஹீரோவும் இவர் இங்கே செத்து கிடக்கிறாருன்னா அப்போ வெளியே இருக்கிறது யாரு என்னன்னு கேட்க வேலைக்காரன்னு வான் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறான் இவ்வளோ நேரமாக நமக்கு மம்முட்டியாக காமிச்சாங்களே அது உண்மையிலே மமுட்டி இல்லை முன்னாடி வேலைக்காரன் சொன்ன ஃப்ளாஷ்பேக்கில் இந்த வம்சத்துடைய கடைசி வாரிசான மமுட்டி சாத்தான அடக்க போனார் இல்லையா அப்போது அந்த சாத்தான் அவரையும் அழிச்சிருச்சு ஸோ அந்த டெட்பாடி தான் மேலே இருக்குது அதுக்கப்புறமா மம்முட்டியோட உருவத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய ரூபத்தில் அந்த தான் அந்த இடத்துல உலாவிக்கிட்டு இருக்கு இங்கே யார் வந்தாலும் அவங்கள அடிமைப்படுத்தும் அப்படி தான் அந்த வேலைக்காரனை வந்து மாட்டியிருப்பான் எல்லாம் கேட்ட ஹீரோவும் அப்போ இங்கிருந்து தப்பிக்க வழியே இல்லையா என்னன்னு கேட்க இருக்கு இந்த சாத்தான் எப்பவுமே இந்த ஹாலில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த ஹால் ஏரியாவுக்குள்ளே ஒரு அணையாக விளக்கு இருக்குது அந்த தீபம் என்றைக்குமே அணையாது அதுக்குள்ளே தான் ஒரு பெட்டி இருக்குது அந்த சாத்தானை அந்த பெட்டிக்குள்ளே மட்டுந்தான் அடைக்க முடியும் ஆனால் பிரச்சனை என்னென்னா அந்த ரூமுடைய சாவி அந்த சாத்தானோட இடுப்பில் தான் எப்பவுமே இருக்கும் அதை எடுக்கிறது சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறாரு ஹீரோவும் அந்த கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தா உண்மையிலே ஒரு அணையா விளக்கு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க மறுநாள் ஹீரோ வேணும்னே வாங்க ஐயா தாயம் விளையாட்லான்னு கூப்பிட மம்முட்டி ரூபத்தில் இருக்க அந்த சாத்தானோ என்ன பந்தயம்னு கேட்குது ஹீரோவும் ஐயா நான் ஜெயிச்சிட்டா எனக்கான விடுதலை எனக்கு வேணும் உங்கள் இடுப்பில் இருக்க சாவியை கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு சாவி மேட்ரு இவனுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு இந்த சாத்தான் அதாவது சாத்தான் உருவத்தில் இருக்க மம்முட்டி இடுப்பை தொட்டு பார்க்குறாரு உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சான்னு திரும்ப ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு இப்போ ஹீரோ வேலைக்காரன் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க முதல்ல வேலைக்காரன் தோட்டத்திலருந்து ஒரு எலியை பிடிச்சிட்டு வரான் அதை சாப்பாட்டில் கலந்து சாத்தான் உருவத்தில் இருக்க அந்த மம்முட்டிக்கு கொடுக்கறதுக்காக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் உங்கள் உடனேக்கு பின்னாடி தான் நிற்கிறேன் ஓவர் ஓவர்ன்ற மாதிரி மம்முட்டி இவன் பின்னாடியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு ஐயையோ மாட்டிக்கிட்டேன் போலேன்னு சொல்லி இவனும் பயப்பட ஆனால் இவன் கலந்தாதான் இவர் கவனிக்கலை ஏண்டா என்னை பற்றின ரகசியம் எல்லாத்தையுமே புதுசாக வந்தவங்க கிட்டே சொல்லிட்டியா அவனை பார்க்கும்போது எனக்கு இப்போ பயங்கர ஆத்திரமா இருக்குது சீக்கிரமாக ஆரடியில் ஒரு குழி ஒன்று ரெடி பண்ணு அவனையும் புதைக்கணும்னு சொல்கிறாரு வேலைக்காரனும் சரிங்க ஐயான்னு சொல்கிறான் இப்போ ராத்திரி ஹீரோ பாட்டு பாடி காமிக்க மம்முட்டிக்கு இந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சி போகுது மெய் மறந்து தூங்கிடுறாரு நைஸாக ஹீரோ கிச்சன்லேருந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு வராரு சேஃப்டிக்காக தான் இப்போ எப்படியாவது இடுப்பில் இருக்க சாவி எடுக்கலான்னு தூங்கிட்டு இருக்க ஒரு இடுப்பை போய் தடவி பார்க்குறாரு ஆனால் இடுப்பில் சாவியை காணோம் அந்த நேரம் மவுட்டி முழிக்கிறாரு நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் தூங்காமல் இருந்தேன் உனக்கு நான் நரகத்தை காட்டுறேன் என் வாயை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி வாயை திறந்து காமிக்க இருந்து பயங்கரமாக ஒரு வெளிச்சம் வருது ஹீரோ கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது சைடில் சடனாக ஒரு சத்தம் கேட்க இவர் டக்குன்னு வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாரு அந்த சுரங்க இருந்த அணையா விளக்கு அணைஞ்சிருது ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னு சாத்தான் உருவத்தில் இருக்க அந்த மமுட்டிக்கு புரியுது இடுப்பை தொட்டு பார்த்தா இடுப்பில் இருந்த சாவியை காணோம் இங்கே தான் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க இவர் மதியமாக வேலைக்காரன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சார் இல்லையா அந்த கேப்பில் வேலைக்காரன் இவருக்கே தெரியாமல் சாவி ஆட்டையை போட்டிருப்பான் அவன் தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருக்கான் இது ஹீரோவும் அவனும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இப்போ டக்குன்னு ஹீரோ எஸ்கேப் ஆகி அந்த சுரங்க ரூமுக்குள்ளே போக வேலைக்காரன் அந்த சாத்தான் அடைக்கிற பெட்டியும் எடுத்துட்டான் இதுக்குள்ளே தான் அந்த சாத்தானை அடைக்க முடியும் எப்படியாவது இதை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க அதுக்குள்ளே சாத்தான் ரூபத்தில் இருக்க மம்முட்டி எங்கே வந்துடுறாரு என்ன ரெண்டு பேரும் என்னையவே அழிக்க திட்டம் போடுறீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் தாழ்த்தப்பட்ட சமூகம் என்ன அழிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு இங்கே தான் வேலைக்காரன் ஒரு பிஸ்ட்டு வைக்கிறாரு நான் ஒன்றும் தாழ்த்தப்பட்ட ஆள் இல்லை இதே வம்சத்தை தான் சொல்கிறாரு அதாவது மாடியில் செத்து கிடக்கிறாரு இல்லையே மமுட்டி அவருக்கும் இந்த வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரிக்கும் பிறந்த பையன் தான் நான் எங்கள் அப்பாவை கொன்று அவர் உருவத்தை நீ எடுத்துருக்கலாம் ஆனால் இந்த ரகசியம் உனக்கே தெரியாதுல்ல நான் நினச்சா ஒன்றும் அழிக்க முடியும்னு சொல்கிறாரு இதை இந்த சாத்தான் உருவத்தில் இருக்க மமுட்டி கொஞ்சமும் எதிர்பார்க்கல இருந்தாலும் சரிக்கிறாரு ஆனாலும் நீங்கள் எனக்கு நிகரானவங்க கிடையாது மோதி பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிட இப்போ ஹீரோ வச்சுருந்த கத்தி எடுத்து குத்துறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த சாத்தானை அட்டாக் பண்ணுறாங்க அந்த நேரம் அந்த வேலைக்காரன் ஒரு தீப்பந்தம் வச்சுருக்கான் அதில் ஏதோ ஒரு பொடி மாதிரி தூவுறான் அது பட்ட உடனே அந்த சாத்தான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுது இந்த கேப்பில் ஹீரோ இன்னொரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போகிறதுக்கான பாதையை தேடி கண்டுபிடிக்கிறாரு அதே கேப்பில் வேலைக்காரன் அந்த பொடியை தூவி இந்த சாத்தானை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான் டக்குன்னு இந்த சாத்தானோட உருவம் கொஞ்சம் இளமையான மம்முட்டியாக மாறுது டே நான் அப்போ என்னையே அழிக்க பார்க்குறியானு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசி பார்க்குது ஆனால் வேலைக்காரன் ரொம்ப உஷாராக இருக்கான் உன்னோடைய இந்த மாய விளையாட்டுக்களை நான் மயங்க மாட்டேன் என் முன்னோர்கள் ஏமாந்த மாதிரி நான் ஏமாற மாட்டேன்னு சொல்ல ஹீரோவும் பாதையை கண்டுபிடிச்சாச்சின்னு சொல்கிறாரு இப்போ மறுபடியும் அந்த வேலைக்காரனுக்கும் மமுட்டி உருவத்தில் இருக்க அந்த சாத்தானுக்கும் பயங்கரமான சண்டை அந்த நேரம் ஹீரோ கத்தி எடுத்து பின்னாடி இருந்து அந்த சாத்தானை குத்த அது நில குலைஞ்சி போகுது அதுக்கு தீ வச்சு அதை அழிச்சிடுறாங்க ஆனால் அழிஞ்சது வெளியே இருக்க மமுட்டியோட அந்த உருவம் மட்டும்தான் உள்ளே இருந்து உண்மையான சாத்தான் வெளியே வருது வந்து கண்ணாளியே இந்த வேலைக்காரனை கண்ட்ரோல் பண்ண அந்த சாத்தானுடைய மோதரம் ஒன்று இருக்கும் அதை எடுத்து வேலைக்காரன் கையில் மாட்ட போகிறான் ஹீரோவும் என்னென்ன பண்ணுறீங்க இதை போட்டிங்கன்னா நீங்கள் சாத்தானா மாறிடுவீங்கன்னு சொல்ல கையாடுறான்னு இவர் சொல்கிறாரு இதனால் ஹீரோவுக்கும் வேலைக்காரனுக்குமே பயங்கரமாக சண்டை நடக்குது சண்டையோட முடிவில் அந்த மோதரம் ஹீரோ கைக்கு கிடைக்குது இதை தீயில் போட்டு அழிச்சிடலாமான்னு இவரும் பார்த்துக்கிட்டு இருக்க நடந்த பிரச்சனையில் இந்த பில்டிங் அப்படியே இடிஞ்சு ஒரு பகுதி கீழே விழுந்துருது இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஹீரோ மட்டும் அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வராரு தப்பிச்சு போனால் ரத்தவாந்தி வருமான்னு பயந்துக்கிட்டே போகிறாரு ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை சேஃபாக இருக்கும்னு நினச்சிக்கிறாரு ஆனால் அந்த வேலைக்காரன் பின்னாடியே பாஞ்சி வந்து அந்த மோதரத்தை கூடுன்னு ஹீரோவை அட்டாக் பண்ண திடீர்னு ஹீரோவை பார்த்து பயந்து பின்னோக்கி போகிறான் அப்போ தான் ஹீரோ தன்னுடைய காதில் ஒரு கடுக்கனை மாட்டுறாரு அந்த மோதரத்தை அவர் நெருப்பில் போடலை கையில் தான் வச்சிருக்காரு இவரை பார்த்த உடனே பயந்து போன வேலைக்காரன் அங்கேருந்து தெரித்து ஓட ஆரம்பிக்கிறான் ஆற்று வழியாக ஓடும்போது இந்த வேலைக்காரனை யாரோ துப்பாக்கியால் சுட்டுறாங்க யாருன்னு பார்த்தா இந்த பதினேழாம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்கள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களில் ஒருத்தன் தான் வேலைக்காரனை சுட்டுருக்கான் இவனும் செத்து ஆற்றுல மிதந்துக்கிட்டே போயிடுறான் இப்போ கட் பண்ணால் இடிஞ்ச நிலையில் இருக்கு அந்த வீட்டை காமிக்கிறாங்க ஹீரோவோட டெட் பாடி அங்கே தான் இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் ஆத்தங்கரையை காமிக்கிறாங்க இங்கே ஹீரோ நடந்து இருக்காரு அந்த மோதிரத்தை எடுத்து கையிலேயும் மாட்டிக்கிறாரு ஸோ சிம்பாலிக்கா அந்த சாத்தான் இன்னும் சாகலை இப்போ ஹீரோவோட உடம்பை எடுத்துக்கிட்டு இவர் உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னு காட்டுறாங்க இப்போ ஹீரோ தான் சாத்தான் இவர் ஆனால் நம்மளை திரும்பி பார்த்து முறைக்க பார்ட் டூவுக்கு லீடு வச்சு படத்தை முடிக்கிறாங்க படம் ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் ஆனால் போக போக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படம் சோனி லீவில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள் என்னோடய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்